ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெஸ்ட் ஷேரிங் வாசுகி. இன்றைக்கி சண்டே. இன்றைக்கி வந்து நான் லன்ச் என்ன ப்ரிப்பேர் பண்ணேங்கிறத உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். வாங்க பார்க்கலாம். காலிஃப்ளவர் ஃப்ரைக்கு ஃபஸ்ட்டு சுடுதண்ணில் காலிஃப்ளவரை போட்டிருக்கேன். இப்போ காலிஃப்ளவரை மசாலாவில் மிக்ஸ் பண்ணிடலாம். அதுக்கு நான் கார்ன்ஃப்ளவர் ஒரு 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். அரிசி மாவு ஒரு 2 ஸ்பூன். மைதா ஒரு 1.5 ஸ்பூன். மிளகாத்தூள் 1 ஸ்பூன். மஞ்சத்தூள் கொஞ்சம். கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன். உப்பு தேவையான அளவு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ காலிஃப்ளவர் ஆட் பண்ணிடலாம். க்ளீன் பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இதை ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். அதை தனியாக வச்சிடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். மிக்ஸ் பண்ணி தனியாக வச்சுக்கலாம். இப்போ பிரியாணி செய்ய போகிறேன். முட்டை பிரியாணி. அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஆயில் விட்டுக்கலாம். ஆயிலும் கொஞ்சம் நெய் விட்டுக்கிறேன். பிரிஞ்சி இலை ஒரு 2 கிராம். ஒரு ஏலக்காய் ஒரு பட்டை போட்டாச்சு. இப்போ ஆனியனும் பச்சை மிளகாய் ஒரு 2 போட்டு நல்லா வதக்கணும். இப்போ வெங்காயம் நல்லா ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினாலாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பொடியெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன், மிளகாத்தூள் 1 ஸ்பூன், மல்லித்தூள் 1/2 ஸ்பூன், பிரியாணி கரம் மசாலா 1/2 ஸ்பூன். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம்.
இப்போ தக்காளி ஒரு ரெண்டு தக்காளி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதான் ஆட் பண்ணிட்டேன். இப்போ தயிர் ஒரு அரை டம்ளர், தேவையான அளவு உப்பு, எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது கொஞ்சம் நல்லா குக் ஆகட்டும். பாரிசி வந்து பாஸ்மதி ரைஸ் வந்து ஒரு 3 கப் நான் ஊற வச்சுருக்கேன், அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாம் 3 கப்பு எடுத்துருந்த அரிசி, இப்போ 6 கப்பு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ ஒரு 1/2 லெமன் புழிஞ்சு விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பெல்லாம் செக் பண்ணிவிட்டு போட்டுக்கலாம். மூடி வச்சிடலாம். இப்போ அது வந்துட்டு இருக்க சமயத்தில் நம்ம முட்டையை வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். நான் இது மாதிரி 2 சைடு கட் பண்ணிக்கிறேன். மசாலாலாம் உள்ளே இறங்கும். ஒரு பேன் வச்சு கொஞ்சம் ஆயில் விட்டுக்கிறேன். ஆயில் விட்டு ஹீட் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சள்தூள், மல்லித்தூள் 1/2 ஸ்பூன், கரம் மசாலா 1/2 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, கொஞ்சம் பெப்பர், எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ முட்டை அதில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ பிரியாணி இப்போ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்போ ஆல்மோஸ்ட் வெந்துருச்சு. இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து மூடி போட்டுக்கலாம். இப்போ இந்த டயத்தில் வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஃப்ரை பண்ணி வச்சுருக்க முட்டையை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு, பார்ப்போம். இப்போ நல்லா பிரியாணி வெந்துருச்சு. ஸோ இப்போ வந்துட்டு மூடி வச்சிடலாம். இப்போ சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம காலிஃப்ளவர் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நான் ஆயில் ஊற்றி ஹீட் பண்ணிக்கிறேன். இப்போ காலிஃப்ளவர் உள்ள விட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக. ஒரு பேட்ச் எடுத்தாச்சு. அடுத்து செகண்ட் பேட்ச்.
ஃப்ரை ஆயிடுச்சு, இதை எடுத்துடலாம். இப்போ முட்டை பிரியாணி காலிஃப்ளவர் ஃப்ரை அண்ட் ஆனியன் ரைத்தா கூட ரெடி ஆயிடுச்சு. ஸோ இது வரைக்கும் பொறுமையாக என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இன்னும் நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணனா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். மீண்டும் நல்ல வீடியோவோடு சந்திப்போம். தேங்க்யூ, பாய் பாய்.